ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்னஸ் ப்ராண்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டை நீங்கள் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் வந்து ஏறவே ஏறாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கால்சியம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நம்ம ஹெல்த்தில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து சீக்கிரமாக நமக்கு நரமுடிலாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கால்சியம் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒமேகா 3 கேப்சூல்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் கொடுக்கலன்னா, உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் ஹெல்த்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கேப்சூல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அது டே பை டே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இவங்ககிட்ட இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த செம்பருத்தி ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 2 செம்பருத்தி வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நான் 2 எடுத்திருக்கேன். அதோட பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு வந்து பெட்டல்ஸ் மட்டும்தான் வந்து தேவை இந்த ஃபேஸ் பேக்கு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சன்டனை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சன்டன்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நான் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் ஒரு 1 to 2 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறோம், ஏன்னா டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 2 minutes ஆகுது ஹாட் வாட்டரில் விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் இது கூட 2 tablespoons வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா வெயிலில் வச்சுட்டு ஹாட் வாட்டர் வந்து விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பச்சை பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்ச பவுடர் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பச்சை பாசிப்பயிறு பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீன் கிராம்ஸ் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து நைஸ் பேஸ்டாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். நான் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன், இந்த அளவே வந்து போதும் நான் ஃபேஸ் பேக்கு. ஸோ அதனால் கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஹனி நிறையா கூட வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹனி ரெகுலராக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தன் ஆகும். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹனி ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஹனி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து ஃபேஸ் பேக் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ட்ரை ஸ்கின் தான் யூஸ் பண்ணணும், ஆயிலி ஸ்கின் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செம்பருத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணும். அந்த சன்டைன் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விட்டமின் இ நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலர் பேஸில் கூட வந்து செம்பருத்தி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதில் வந்து க்ரீன் கிராம்ஸ் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சன்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெளியே போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்ல ஆகிற சன்டேன்லாம் அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ ரிமூவ் பண்ணாதான் அது வந்து சீக்கிரமாக வந்து மறைஞ்சிரும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோடு நல்லா செட் ஆயிரும், அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அப்பப்போ ஆகிற சன்டேனை அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நான் ஒரு 15 to 20 minutes வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக வந்து 20 minutes வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து வெட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அந்த ஃபேஸ் பேக்கான எஃபெக்டிவ் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணுற ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். இல்லை அப்படின்னா காட்டன் வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டில் எதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை ஹோல் நைட் ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸில் வச்சுருக்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் பச்சை பாசி பயிறு வந்து கொஞ்சமாக
ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அதை விட கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ரெகுலராக கூட வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளைன் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கான ரிசல்ட் எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்று இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.